அந்த எல்லாரும் ஒரே டைம்ல தானே இந்த வீட்டுக்குள்ள வராங்க, அது ஒத்துக்கிறீங்கல்ல? அப்ப நாலு வாரம் நீங்க இருந்த மாதிரி மத்தவங்க இந்த வீட்டுல நாலு வாரம் இருந்திருக்காங்க, அதை ஒத்துக்கிறீங்கல்ல? அந்த நாலு வாரத்துல எல்லாரும் என்ன தனித்துவம் காமிச்சாங்களோ, என்ன விளையாடுனோ, அதை வச்சுதான் அந்த ரேங்கிங் டெஸ்ட் நடக்கும். அப்ப முதல் மூணு இடத்த யாருமே எதுவுமே நீங்க போய் நிக்காமே மூணு இடத்த யாரோ எடுத்துக்கோங்கன்னு விட்டு கொடுத்துட்டு நீங்க நாலாவது இடத்துல நின்னீங்க, அதுவே இன்டெரக்டா விட்டு அந்த இடத்துல எனக்கு எது நியாயமா பட்டுச்சோ, நான் அந்த இடத்துல எந்த இடத்துல நான் நிக்கிறேனோ அதை வச்சு நான் நாலாவது இடத்துக்கு போய் நின்னேன். அப்பவும் நான் சொல்லி ரீசன் நான் வந்து வாதாடும் முதல் மூணு இடத்த நீங்களே வந்து அவங்க வாதாடி இருந்தா கூட பரவாயில்லம்மா, வாதாடவே வந்து முடிப்போம்.
பேசிட்டு இருக்கோம் ஒரே நிமிஷத்தை விடுமா, பத்து வாட்டி பேசியாச்சுமா. பதினஞ்சு வாட்டி பேசியாச்சுமா, நீங்க எல்லாம் போயிருக்கோம், அதை நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்களா? இல்ல இல்ல, அதுதான் நீங்க உங்க பாயிண்ட்ல இருக்கீங்கல்ல, இப்ப நீங்க வந்து தனித்துவம் கேட்டீங்க, நான் என்ன அப்பல்லாம் கேட்டி எல்லாம் முடிச்சாச்சு, ஓகேவா, அத ரெஸ்பெக்ட் பண்ணி நீங்க அதுலயே இருக்கேன்னு சொல்றீங்க, அத உங்களோட இஷ்டம், அத ரெஸ்பெக்ட் பண்ணிட்டோம், இப்ப எல்லாரும் அடுத்ததுக்கு போயிட்டோம், அத நீங்க ரெஸ்பெக்ட் பண்றீங்களா?
அன்னைக்கே வந்து அவர்கிட்ட சொல்லிருக்கலாம். ஏன் அப்படின்னா அவர் வந்து இந்த பாத்ரூம் விஷயத்துக்காக நான் சப்போர்ட் பண்றவங்களுக்கு நீங்க இவ்வளவு தூரம் பண்ணதுனால இது உடைக்க வேண்டிய ரீசன் வந்தாலும் நான் உடைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் லீடர் அவ்வளவு வந்து பேசிட்டு இருக்காரு. ஆக்சுவலா அந்த சம்பவம் நடந்திருந்துச்சு, வீட்டுக்குள்ள அவர் ஏதாவது பிரேக் பண்ணிருந்தாரு அளவுக்கு அது வந்து ஈக்குவலான ஒரு விஷயம். இல்ல நான் முடிச்சேன், நீங்க சொல்லுங்க. சோ அவ்வளவு தூரம் வந்து அந்த விஷயம் போயிருக்கு. சோ இட்ஸ் a very sensitive issue. இது வந்து ஃபன்னா போற இஷ்யூ கிடையாது. அவர் அங்க எல்லா இடத்துலயுமே வந்து அவர் மெயினா சொன்னதுதான், ஒரு பொண்ணை வந்து நீங்க வந்து 1 hour வெயிட் பண்ண வச்சிருக்கீங்க, நீங்க டாஸ்க் சுவாரஸ்யமா பண்றீங்க, அது எல்லாமே வேற. சோ பட் நீங்க இவ்வளவு தூரம் பண்ணும் போது அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன புரிதல் இருக்கு அப்படின்னா, அந்த டீம் லீடர் வந்து ஹீ இஸ் மேட் அ ஃபூல், ஒரு பைத்தியக்கார மாதிரி வந்து அங்க ஆர்குமெண்ட் பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. சோ அது தப்பா தான் எனக்கு தோணுது. ஏன்னா நீங்க அந்த பாயிண்ட் எல்லாமே இவ்வளவு தூரம் டிஸ்கஸ் பண்ண ஒருத்தர் கிட்ட இந்த விஷயம் முடிஞ்சப்பவே யூனோ வாட் பாலா, இது வந்து நான் ஒரு ஃபன் விஷயமா தான் பண்ணேன், நீங்க இது இவ்வளவு சீரியஸா எடுத்துக்காதீங்க, நீங்க அப்பவே சொல்லியிருந்தீங்கன்னா அதோட ஆர்குமெண்ட்டும் வந்திருக்காது, அதோட கேள்வியும் அங்க வந்திருக்காது. பட் ஆனா அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் சாட்டர்டே தான் கொடுக்கப்பட்டுச்சு.